Tech Scroll Tamil நேயர்கள் எல்லாருக்கும் இனிய கிறிஸ்மஸ் தின நல்வாழ்த்துக்கள். ஸோ இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ப்ரொஜெக்டரில் வந்து ஒயிட் ஸ்க்ரீனா கிரே ஸ்க்ரீனா எது வந்து இது ரெண்டுத்தில் பெஸ்ட்டு? அதுக்கப்புறம் இப்போ வந்து நீங்கள் ரெண்டு ஸ்க்ரீனோட விஷுவலும் பார்த்துட்ருக்கீங்க. லெஃப்டில் இருக்கிறது வந்து உங்களுக்கு ஒயிட் கலர் ஸ்க்ரீனு, அதுக்கப்புறம் இங்கே இருக்கிறது வந்து இது வந்து கிரே ஸ்க்ரீனு. இது வந்து நான் வந்து ஒயிட் கலர் ஸ்க்ரீன் வந்து இன்டர்நெட்டில் வாங்கினேன். அது வந்து இன்லைட் கம்பெனியோடது. இது வந்து நான் வந்து வாங்கலாம் இல்லை, இது வந்து ஒரு பெட்ஷீட் மெட்டீரியல் தான். ஸோ இதை பற்றி தான் நம்ம இன்றைக்கி சேனலில் பார்க்க போகிறோம். நம்ம சேனலில் புதுசாக பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ண எல்லா நண்பர்களுக்கும் ரொம்ப நன்றி. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ப்ரொஜெக்டர் ஸ்க்ரீனாக எந்த மெட்டீரியல்லாம் நம்ம யூஸ் பண்ணலாம் ப்ரோ அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ என்ன மெட்டீரியல்னால், ஃபஸ்ட்டு வந்து லைட் வந்து பின்னாடி வராத மாதிரி பிளாக் அவுட் மெட்டீரியலாக பார்த்துக்கோங்க. ஸோ உங்களுக்கு வந்து லைட் வந்து பின்பக்கம் வந்து வரவே கூடாது. இப்போ பார்க்குறீங்க, இதில் லைட் பட்டு அப்படியே உங்களுக்கு ரிஃப்ளெக்ட் ஆகணும். ஸோ இந்த மெட்டீரியல் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகுது பாருங்கள், லைட்டை வந்து ரிஃப்ளெக்ட் பண்ணுது. ஸோ ரிஃப்ளெக்ட் பண்ணணும், அது வந்து ஃபஸ்ட்டு க்ரைட்டீரியா. அதுக்கப்புறம் உங்களுக்கு லைட் வந்து பின்பக்கமாக வரக்கூடாது. ஸோ உங்களோட மெட்டீரியல் வந்து திக்காக பார்த்துக்கோங்க. ஸோ அது வந்து ரெண்டாவது க்ரைட்டீரியா. இது ரெண்டுமே இருந்துச்சுன்னா லைட்டை வந்து ரிஃப்ளெக்ட்டும் பண்ணுது, அதுக்கப்புறம் உங்களுக்கு பின்பக்கமாக வந்து உங்களுக்கு லைட் வந்து என்டர் ஆகலை அப்படின்னு இருந்துச்சுன்னா உங்களுக்கு பெஸ்ட்டாக நீங்கள் இருக்கும். இந்த மெட்டீரியல் நீங்கள் வந்து சூஸ் பண்ணலாம். இது வந்து நார்மல் பெட்ஷீட் கிளாத் தான். இங்கே பாருங்கள், பெட்ஷீட் கிளாத் தான். உங்களுக்கு என்னென்னா கொஞ்சம் ரிஃப்ளெக்ட் ஆகுது. இப்போ இது வந்து இன்லைட் கம்பெனியோடது. இது வந்து ஒயிட் கலரு. ஸோ ஒயிட் எப்படி இருக்குது, இது எப்படி இருப்பாங்க? லைட் போட்டிருக்கேன். ஸோ இப்போ இதுலேருந்தே உங்களுக்கு தெரியுது எந்த கலர் வந்து உங்களுக்கு நல்லா தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு. கிரே கலரு, அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து ஒயிட் கலரு. இதில் வந்து எது பெஸ்ட் அப்படின்னு நீங்களே விஷுவலில் பார்க்குறீங்க. ஆம்பியன் லைட்டை வந்து எப்படி கிரே கலர் வந்து அப்சர்வ் பண்ணியிருப்பாருங்க. ஸோ சுற்றி வந்து உங்களுக்கு லைட் போட்டிருந்தா நீங்கள் வந்து ஒயிட் கலரில் வந்து உங்களுக்கு பிளாக் லெவல் தெரியவே இல்லை பாருங்கள். நான் நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன், பிளாக் லெவல் இந்த ஒயிட் ஸ்க்ரீனில் வந்து பிளாக் லெவல் கம்மியாக தெரியும். பட் உங்களுக்கு நீங்கள் கிரே கலர் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நல்லாயிருக்கும். உங்களுக்கு பிளாக் லெவல்லாம் லைட் போட்டுட்டு உங்களால் நல்லா கிளியராக பார்க்க முடியுது பாருங்கள். ஸோ உங்களுக்கு அப்படியே டார்க்காக இருக்குது. ஸோ அப்படியே ரொம்ப பிரைட்டாலாம் அப்படியே இமேஜ் வந்து காட்டாது. ஸோ உங்களுக்கு ஒயிட் கலர் ஸ்க்ரீன் வந்து பட் காட்டுது பாருங்கள். அதேமாரி கெயின் இது இந்த மெட்டீரியலில் வந்து இது நார்மல் பெட்ஷீட் கிளாத்தாகவே இருந்தாலும் கிரே கலர்ன்றதுனால உங்களுக்கு வந்து நல்லா ஆம்பிளிஃபை பண்ணி காட்டுது உங்களோட ப்ரொஜெக்டட் இமேஜை. ஸோ ப்ரொஜெக்டர் ஸ்க்ரீனுன்றது எந்த அளவுக்கு முக்கியம் இதை வச்சு நம்ம தெரிஞ்சுக்கலாம். பட் இதில் பாருங்கள், இதேமாதிரி நீங்கள் வாலில் யூஸ் பண்ணாலோ இல்லை வந்து ப்ரொஜெக்டர் ஸ்க்ரீனு வேறு ஏதாவது மட்டமான மெட்டீரியல் யூஸ் பண்ணாலோ ஸோ உங்களோட வியூவிங் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கம்ப்ளீட்டாக பாதிக்கும். ஸோ இதனால தான் ஸ்க்ரீன் வந்து அதேமாதிரி ஷ்ரிங்க் ஆகுது பாருங்கள். இந்த பெட்ஷீட்லாம் வந்து ஷ்ரிங்க் ஆகிருக்கு. இதை கரெக்டாக ப்ளேஸ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, ரெண்டு பக்கமும் வந்து கிளிப்பை வச்சு நல்லா ஃபுல் டைட் வச்சு கிளிப் அடிச்சிருங்க. ரெண்டு எண்டுலேயும் கிளிப் அடிச்சுட்டு இல்லை ஏதாவது ஒரு டைட் பண்ணிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து சூப்பராக இருக்கும். டைட் பண்ணலை அப்படின்னா இந்த மாதிரி உங்களுக்கு ஷ்ரிங்க் ஆன மாதிரி இருக்குது பாருங்கள். அது வந்து டிஃபால்ட்டாக வந்து இன்லைட் கம்பெனியோடது 1400 600 வரும். நீங்கள் ஆன்லைனில் வந்து நான் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க் கொடுக்குறேன். ஸோ அந்த ஸ்க்ரீன் வேணும்னாலும் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இல்லை ப்ரோ எனக்கு வந்து இந்த மாதிரி மெட்டீரியல் எங்கள் வீட்டில் இருக்குது, ஸோ அதை நீங்கள் வாங்கணுன்னாலும் வாங்கிக்கலாம். என்ன கேட்டிங்கன்னா பெஸ்ட்டு வந்து கிரே கலர் தான். ஸோ கிரே கலர் வந்து உங்களுக்கு ஆம்பியன் லைட்டை வந்து நல்லா அப்சர்வ் பண்ணிக்குது. நீங்கள் லைட் போட்டிருந்தாலுமே ஓரளவுக்கு இமேஜஸ்லாம் உங்களால் பார்க்க முடியுது. ஒரு வீடியோ ஒன்று ப்ளே பண்ணுறேன். ஸோ அதில் பாருங்கள், உங்களுக்கு கலர்ஸ் வந்து டிஃப்ரெண்ட்டாக காட்டுவாங்க. ஸோ எல்லா கலரும் காமிக்கணுன்றதுக்காக தான் இந்த வீடியோ ப்ளே பண்ணுறேன். அப்போ தான் உங்களுக்கு வந்து நல்லா கிளியராக தெரியும். ஸோ நான் லைட் போட்டு காமிக்கிறேன், லைட் போடாமல் காமிக்கிறேன். எப்படி இருக்குது பாருங்கள் மெட்டீரியலோட கெயின். ஸோ இந்த மெட்டீரியல் நான் இந்த அளவுக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணல. ஒரு நார்மல் பெட்ஷீட் கிளாத்தால் இவ்வளோ வந்து ஆம்பிளிஃபை காமிக்க முடியுமா அப்படின்றது எனக்கே ஆச்சரியமாக இருந்தது. ஸோ அதனால தான் இந்த வீடியோ மேக் பண்ணியிருக்கேன். ஒயிட் ஸ்க்ரீனில் பாருங்கள், உங்களுக்கு ஃபுல்லாக அப்படியே என்னமோ பிரைட்டாக அப்படியே உங்களுக்கு ரொம்ப ஆம்பிளிஃபை பண்ணி காட்டுறன்ற பேரில் அப்படியே வாஷ் அவுட் ஆகிடுது உங்களுக்கு இமேஜ். ஏதோ சும்மா வெள்ளையாக அப்படி இருக்குது. பட் இதில் வந்து நீங்கள் வந்து கிரே ஸ்க்ரீனில் யூஸ் பண்ணும்போது உங்களோட ஆம்பியன்ட் லைட்டை வந்து பாதிக்கல பாருங்கள். அந்த சீயோட கலர் ரிஃப்ளெக்ஷன் பாருங்க எப்படி இருக்கு பாருங்க, ப்ளூ கலர் ரிஃப்ளெக்ஷன் நல்ல டிஃப்ரென்ஸ் உங்களால பார்க்க முடியுது. இப்போ வந்து நான் லைட்டை நிறுத்திட்டு அதுக்கப்புறமா உங்களுக்கு ப்ளே பண்ணுறேன். ஸோ அது எப்படி இருக்குது பாருங்கள். இன்னும் ஒரு 50 செகண்டுக்கு ஓடட்டும். அதுக்கப்புறம் நான் வந்து லைட்டை வந்து நிறுத்திட்டு அதுக்கப்புறம் எப்படி இருக்குது பாருங்கள் உங்களோட இமேஜ். நான் என்னுடைய ஸ்க்ரீனை மாற்றிட்டு இதை வந்து ஃபுல்லாக நான் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா உங்களுக்கு காட்டுறேன். சூப்பராக இருக்குது கைஸ். மெயினாக நம்ம வந்து ப்ரொஜெக்டரில் தான் வந்து நிறைய காஸ்ட் வந்து இன்வெஸ்ட் பண்ணுவோம். பட் ப்ரொஜெக்டர் ஸ்க்ரீன் வந்து அதுக்கு ஈக்குவலண்ட்டாக இருந்துச்சுன்னா எப்படி இருக்குது பாருங்கள் வியூவிங் எக்ஸ்பீரியன்ஸு. பிராண்ட்ஸ் பற்றி சொல்லுங்கள் அப்படின்னா எல்காரு, அதுக்கப்புறம் இன்லைட்டு. ஸோ இதெல்லாம் வந்து பேசிக் நம்மளோட பட்ஜெட் பிராண்டில் வந்து வரும். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் எலைட் போனீங்க அப்படின்னா ஏஎல்ஆர் ஸ்க்ரீன் போனீங்க. இல்லைனா இப்போ வந்து பிக்வியூவில் கூட உங்களுக்கு நிறைய ப்ரொஜெக்டர்ஸ் வருது, ப்ரொஜெக்டர் ஸ்க்ரீன். ஸோ அந்த ஸ்க்ரீன்லாம் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணலாம் தாராளமாக, அந்த கம்பெனி நீங்கள் போய் வாங்கலாம். ஸோ சூப்பராக இருக்கும். ஸோ இப்போ வந்து லைட்டை நிறுத்திட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. இப்போ லைட்டை நிறுத்திட்டு எப்படி இருக்குது பாருங்கள். இப்போ உங்களால் நல்லா கிளியராக புரியும் உங்களுக்கு. பிளாக் லெவல் எப்படி இருக்குது பாருங்கள் உங்களுக்கு. கிரே ஸ்க்ரீனில் பிளாக்லாம் வந்து உங்களுக்கு நல்லா கிளியராக தெரியுது பாருங்கள். ஒரு ஒயிட் கலரில் வந்து ஒயிட் ஸ்க்ரீனில் வந்து உங்களுக்கு அந்தளவுக்கு தெரியல. அதே மாதிரி கிரே ஸ்க்ரீனுக்கு வந்து நீங்கள் ரொம்ப காஸ்ட்லியான ப்ரொஜெக்டர்லாம் வாங்கணும்னு அவசியம் கிடையாது. நீங்கள் நார்மல் பட்ஜெட்டில் இருக்க ஸ்க்ரீனை வாங்கினாலே உங்களால் வந்து ஆம்பிளிஃபை பண்ணி காட்டுற மாதிரி உங்களை நார்மல் பட்ஜெட்டில் நீங்கள் வாங்கினாலே நல்லா இருக்கும் உங்களுக்கு கிரே ஸ்க்ரீனு. இப்போ வந்து ஃபுல்லாக நான் வந்து இப்போ ஒயிட் கலரும் கிரே கலர் ரெண்டுத்தையும் போட்டு வச்சுருக்கேன். இப்போ வந்து ஃபுல்லாக கிரே கலர் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு உங்களுக்கு எப்படி இருக்கா அப்படின்றத காட்டுறேன் பாருங்கள். கிரே ஸ்க்ரீனை ஃபுல்லாக போட்டுட்டேன். ஸ்ரிங்க்கு கொஞ்சம் இருக்குது, ஸோ சுருங்கி இருக்குது பாருங்கள். ஸோ அதெல்லாம் வந்து நம்ம இன்னும் கொஞ்சம் சரி பண்ணணும். பட் இப்போதைக்கு ஃபுல்லாக கிரே ஸ்க்ரீன் போட்டால் எப்படி இருக்குது பாருங்கள். இனிமேல் புதுசாக வாங்க போகிறவங்க கண்டிப்பாக நீங்கள் கிரே ஸ்க்ரீன் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஒயிட்டை விட கிரே தான் கைஸ் பெஸ்ட்டு. நம்ம வாங்குற ப்ரொஜெக்டர் எல்லாமே மிட் லெவல் ப்ரொஜெக்டராக இருக்கும். ஸோ இதுக்கு வந்து கண்டிப்பாக கிரே ஸ்க்ரீன் வந்து பெட்டராக இருக்கும். நீங்கள் லைட் போட்டாலுமே உங்களுக்கு இமேஜ் வந்து அந்தளவு வாஷ் அவுட் ஆகாது. பிளாக் லெவல் வந்து கிளியராக தெரியறதுனால உங்களுக்கு வியூவிங் எக்ஸ்பீரியன்ஸு வேறு லெவலில் இருக்கும். பார்த்துட்டு இருக்கீங்க ஃபுல்லாக கிரே ஸ்க்ரீன் இன்ஸ்டால் பண்ணியாச்சு. டாட் டாட்டாக இருக்குது பாருங்கள். மெட்டீரியல் வந்து உங்களுக்கு ஸ்மூத்தாக இல்லை அப்படின்னா நீங்கள் கிட்ட போய் பார்த்தா உங்களுக்கு நல்லா கிளியராக தெரியும். டாட் டாட்டாக இருக்குது பாருங்கள். ஸோ இது வந்து ஒரு பெட்ஷீட் கிளாத்து தான், இது வந்து ப்ரொஜெக்டர் ஸ்க்ரீன் கிடையாது. அவ்வளோதாங்க கைஸ். ஸோ ஃபைனலாக வந்து கிரே ஸ்க்ரீன் தான் பெஸ்ட்டு. நீங்கள் ஒயிட்டை கம்பேர் பண்ணும்போது கிரேவோட பெஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா பிளாக் கலரு. பட் அதுக்கு வந்து நம்மக்கிட்ட சாலிடாக நல்லா ஹை அண்ட் மாடல் ப்ரொஜெக்டர் வேணும். லோ ஹண்டில் வந்து உங்களுக்கு பிளாக் வச்சிங்கன்னா உங்களுக்கு லூமன்ஸ் கம்மியாக இருக்கிறதுனால பிளாக் ஸ்க்ரீன் வந்து அந்தளவுக்கு இருக்காது. நான் ஆல்ரெடி நம்ம சேனலில் ஒரு பிளாக் ஸ்க்ரீனை வச்சு கம்பேர் பண்ணி ஒரு வீடியோ போட்டிருக்கேன், பிளாக் வர்சஸ் ஒயிட் ஸ்க்ரீன். ஸோ மறக்காமல் போய் நம்ம சேனலில் பாருங்கள், நான் ஐ கார்டும் கொடுக்குறேன். அவ்வளோதான் கைஸ். கிரே ஸ்க்ரீனா ஒயிட் ஸ்க்ரீனா கேட்டிங்கன்னா கிரே ஸ்க்ரீன் தான் வேறு லெவல் எக்ஸ்பீரியன்ஸ். அதுக்கப்புறம் உங்களுக்கு ஸ்க்ரீன்ஸ் ஆன பிராண்டை பற்றியும் பார்த்தாச்சு. இன்னும் ப்ரொஜெக்டர் ஸ்க்ரீன் பற்றி ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் லீவ் பண்ணுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். Bye guys.